மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது அந்தரங்கம், அறிந்தது மரியாது. நம்ம செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேசுகிறோம். குழந்தையின்மை, ஒரு ஆணுக்கு வந்து குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு அறிகுறிகள் ஏதாவது பார்க்க முடியுமா? சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்கிறோம் தமிழில், அறிகுறிகள் ஏதாவது அதன் மூலமாக இவங்க குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சில அறிகுறிகளை நம்ம பார்க்க முடியும். ஒன்று வந்து மரபு வழியாக வரக்கூடிய நோய்கள், ஹார்மோன் குறைபாடுகள், விந்துப்பைகளில் வரக்கூடிய அந்த வேரிகோசில்னு வீக்கம், அதே மாதிரி விந்து வரக்கூடிய பாதையில் டியூப்பில் அடைப்பு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. சில அறிகுறிகள் மூலம் இந்த விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ சார், நான் கோபிலிருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேருங்க? பேரு மூர்த்தி சார். மூர்த்தி, சொல்லுங்கள், என்ன வயசுங்க உங்களுக்கு? சார் எனக்கு 30 பக்கமாக ஆகுது சார். சொல்லுங்கள் மூர்த்தி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் எனக்கு இந்த ஆண்குறியினுடைய முந்தோல் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அது வந்து பின்னாடி போய் அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடுது. சரி. க்ளோஸ் ஆகிறது இல்லைங்க சார் கொஞ்சம் கூட. பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைங்க. இப்போ முஸ்லீம்ஸ்லாம் அந்த முன்தோல் வேண்டான்னு ஆப்ரேட் பண்ணியே எடுத்துடுறாங்க, சர்க்கம்சிஷன். ஆமாங்க, ஆமாம் சார். சில நேரம் ஆண்களுக்கு சில பேர் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த முன்தோல் அப்படி கொஞ்சம் சுருங்கிருச்சு எனக்கு அப்படின்னு. இது பொதுவாக அப்படி ஆகுறது இல்லை, சில பேருக்கு அப்படி ஆகுது. இது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அதில் பிரச்சனைக்கு டைட்டாக இருக்கமாக இருக்குது, அது பின்னால் போய் மாட்டிக்கிட்டு வீங்குது அப்படின்னா கவலைப்படணும் சார். அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். அந்த பின்னாடி இருக்கிறது குறைஞ்சிட்டே வந்து க்ளோஸ் ஆகிறது சார். அதுதான். சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சர்க்கம்சிஷன், அந்த ஆப்ரேஷன் பண்ணுற காசு மிச்சம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது ஒன்றும் தவறு இல்லைங்க, இதில் எந்த பிரச்சனையும் வராது. சில நேரங்களில் அப்படி இதில் பல நன்மைகளும் இருக்குது. இந்த மாதிரி பின்னால் தோல் பின்னால் போகும்போது கேன்சருக்கான வாய்ப்புகள் அதிக கம்மி, அதே மாதிரி இந்த மாதிரியான HIV தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சார். இது உறவுகள், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் சிறு வயதிலே பண்ணிடுறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாலேயே சர்க்கம்சிஷனோடு தான் இருக்காங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க. உறவுலையெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்பட வேண்டாம். ஓகே சார், ஓகே சார், நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம், ஒரு ஆணிடம் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து செக்ஸ் பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அவருக்கு விந்து வர்றதில் ஒரு பிரச்சனை, விந்து வெளியேற்ற முடியல. விந்து வந்தால் கூட ஒன்று ரெண்டு சொட்டுக்கள் தான் வருது. செக்ஸில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று. விந்துப்பைகளில் வீக்கம், வலி இருக்கிறது, இதெல்லாம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை. மார்ஸ் எலி இருக்கிறது, இமோட்டைல் சிலியா சின்ரோம்னு ஒன்று இருக்குது. இது திரும்ப திரும்ப அவங்களுக்கு இருமல் சளி வந்துக்கிட்டே இருக்கும். விந்துப்பைகளில் விந்த முன்னோக்கி தள்ளக்கூடிய அந்த சிலியான்னு ஒரு அந்த குழாய்களில் இருக்கும், அது இல்லாமல் இருக்கும். அப்போது விந்தணுக்கள் ஊர்ந்து போகிற தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அவங்களுக்கு ஸ்மெல் இருக்காமல், மூக்கில் வந்து ஸ்மெல் இருக்காது. இதுலேயும் இது ஒரு சின்ட்ரோம். இந்த நோயில் இருக்கவங்களுக்கும் குழந்தை இல்லாமல் போகலாம். அதே மாதிரி மார்பகங்கள் பெருசாக இருக்கிறது, கைனோகோமாசியான்னு மார்பகங்கள் பெருசாக இருக்கிறது, விந்துப்பைகள் ரொம்ப சின்னதாக இருக்கிறது, அணுப்பு ரொம்ப சின்ன வளராமல் இருக்கிறது, அதே மாதிரி தாடி மீசையெல்லாம் அந்த வயதுக்கு ஏற்ற அளவுக்கு வளராமல் இருக்கிறது, அதே போல் விந்தணுக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஏதாவது டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறது. இது எல்லாமே ஒரு காரணம். சரி, இது கல்யாணத்துக்கு முன்னாலே ஓரளவுக்கு இவங்களை பார்க்க முடியும். பார்த்தா தாடி மீசையே இருக்காது, இளம் வயது இருக்கிற மாதிரி இருக்கும். 35 வயசுன்னுவாங்க, பார்த்தா 15 வயசு முகமாக இருக்கும்.
இவங்களுக்கு வந்து விந்து பைகள் வளராமல் இருக்கும். இதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேஷண்ட் இப்படி பார்க்குறோம். சரி, எப்போ இவங்க மருத்துவர்களை பார்க்கணும், எப்போ இவங்களை பார்க்கணும்? ஒன்று வந்து உங்களுக்கு ஒரு ஆணுக்கு வந்து விருப்பத்தன்மை சரியா இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாலே விருப்பத்தன்மை சரியா இல்லை, விந்து ஒன்று ரெண்டு சுட்டு தான் வருது, இல்லை செக்ஸில் ஆர்வம் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் டாக்டர் பார்க்கணும். விந்து பைகள் வீக்கமாக இருக்குது உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னால், கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். ப்ராஸ்டேட் பிரச்சனை, டெஸ்டிஸில் அடிபட்டது, ஏதாவது விந்து பைகள் ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை இறங்காமல் இருக்குது, வயிற்றுக்குள்ளே இருக்குது, இப்படியெல்லாம் இருந்ததுன்னா இவங்க வந்து மருத்துவர்களை பார்க்க வேண்டும். சரி, என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, காரணங்கள் விந்து ஒரு ஆரோக்கியமான விந்த ஒரு ஆண் உற்பத்தி பண்ணணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து ஹார்மோன்கள் எல்லாம் நார்மலாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த விந்து குழாய்கள் நன்றாக இருக்கணும், அதில் அடைப்பு இருக்கக்கூடாது. விந்து குழாய்கள் அடைப்பு எப்போ வரும்? பால்வினை நோய்கள், இல்லை டிபி, பல்வேறு தொற்று நோய்களில் விந்து குழாய்களில் அடைப்பு வரலாம். புட்டாலம்மை, பொண்ணுக்கு வீங்கி போன்ற நோய்கள் விந்து பைகளை தாக்கி விந்து பைகளை சின்னதாக்கலாம். இப்போது கிராமங்களில் நமக்கு குழந்தைகளுக்கு வந்து ஒரு 12-13 வயசான, 20 வயசான ஒரு குழந்தைக்கு கல்யாணத்துக்கு முன்னால் புட்டாலம்மன்னு வரும், ரெண்டு பக்கமும் தாடை வீங்கும். நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க டாக்டரை கூட்டு போகணும், ஆனால் வேப்பிலையை சொருகிட்டு ஒரு தங்க செயினை கீனை போட்டு பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுருப்பாங்க. இந்த கிருமிகள் தாடையை மட்டும் தாக்கிட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை, இங்கே இருக்க எச்சில் சுரப்பியை மட்டும் தாக்கும், பரோட்டிக் கிளாண்ட். ஆனால் அந்த கிருமிகள் சில பேருக்கு அங்கேருந்து விந்து பைகளை தாக்கும், விந்து உற்பத்தி செய்யக்கூடிய செல்களை எல்லாம் அழிச்சிரும். விந்து இல்லாமல் போகிறதுக்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான காரணம் தான். இதை தடுக்க முடியாதுன்னா முடியும், இவங்க உடனடியாக டாக்டர் பார்த்தாங்கன்னா ஸ்டீராய்டு மருந்துகள் டாக்டர்கள் கொடுத்து விந்து பைகளை தாக்காமல் பாதுகாக்க முடியும். இதை கண்டிப்பாக டாக்டர்கள் செய்யணும். ஆனால் பொதுப்படியாக இதை செய்கிறதில்லை யாரும். அதே மாதிரி இந்த அது மாதிரி விந்து பைகள் தாக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அடிபடுது, கிரிக்கெட்டு பால்ஸ் அடிபடலாம், புட்டாலமாக வரலாம், அல்லது ஒரு பையன் வந்து விளையாடும்போது குதிக்கும்போது விந்து பைகள் திருகப்பட்டு, விந்து அந்த இரத்த குழாய்கள் திருகப்பட்டு அதுக்கு ரத்தம் போகிறது தடைபட்டலாம். அது வந்து முற்றிலுமாக இந்த குழந்தைகளுக்கு விந்து பைகள் ரத்தம் போகிறது தடைபட்டு விந்து பைகள் நீங்கள் எமர்ஜென்சி ஆகிடும், அந்த விந்து பை எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு நடந்தால் என்ன பண்ணுவாங்க, அடுத்த விந்து பையாவது திருகாமல் இருக்கணும், திருகி விந்து பைகளுக்கு ரத்தம் போகிறது தடைபட்டுரும், அடுத்த விந்து பையை சேர்த்து ஆப்ரேட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. திருகாமல் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் திருக முடியும், தொங்காமல் அப்படி சேர்த்து தைத்து விடுவாங்க அடுத்த பக்கத்தையும் ஓப்பன் பண்ணி, ஏன்னா அது ஒன்றாவது இருக்கட்டும் அப்படின்னு. இது ஒரு காரணம். அதே மாதிரி வேறு பிரச்சனைகள் ஏதாவது, இந்த ஊர்ந்து போகிற தன்மை, இமோட்டைல் சிலியா சின்ட்ரோம், கால்மன் சின்ட்ரோம், அதில் தான் அந்த ஸ்மெல்லு தெரியாது, மூக்கில் அனாஸ்மியான்னு சொல்லுவாங்க, ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் பார்க்க முடியும். வேறு என்னென்ன காரணங்களால் ஆண்களுக்கு குழந்தையின்மை வரலாம்? வாரிகோசில்னு விந்து பையை சுற்றி இரத்த குழாய்கள் சுருண்டிருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம பாடியினுடைய சூடு 37 டிகிரி, விந்து பைகளோட சூடு 35 டிகிரி. பாடியினுடைய சூடை விட விந்து பை சூடு கம்மியாக இருக்கணும். இப்போ ரத்தம் பாடியிலேருந்து விந்து பைக்கு போகும்போது அதை குளிர்விக்க ஒரு சிஸ்டம் இருக்குங்க, அதை குளிரச் செய்து விந்து பைக்கு அனுப்பும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது ஃபால்ட் வந்ததுன்னா அந்த குளிர வைக்கக்கூடிய அந்த அமைப்பே விந்து பையை சூடாக்கி விட்டுரும், 37 டிகிரி கொண்டு வந்துடும், அது ஃபெயிலியர் ஆகிறதுனால. அதுதான் வெரிகோசி.
அந்த இரத்த நாளங்கள் சுருண்டு போய் அதில் எப்பயுமே ரத்தம் தேங்கி சூடாயிடும். இது வந்து விந்தணுக்கள் உற்பத்தியை ரொம்ப வெகுவாக குறைக்கும். அடுத்து கிருமி தொற்று, ஏராளமான நோய்கள் விந்து குழாய் விந்து பையை தாக்கலாம். கோனோகாக்கல் யூரித்ரைட்டிஸ், இந்த சிறுநீர் தொற்று வர பாதையில் இந்த பால்வினை நோய்கள், டிபி, ஹெச்ஐவி, எந்த நோய் வேணாலும் நிறைய நோய்கள் பாதிக்கலாம். விந்து பைகளை தாக்கி விந்து பைகளை டேமேஜ் பண்ணலாம், வர வழியில் குழாய்களை அடைக்கலாம். அடுத்து விந்து வெளியேற்றுறதுல பிரச்சனைகள் வரலாம், எஜாகுலேஷன் இஷ்யூஸ். சில பேர் வந்து நூற்றில் ஒருத்தர் அல்லது அதை விட குறைவானவர்கள் வந்து விந்து வெளியேற்ற இயலாதவர்களாக இருப்பாங்க, அவங்களால் விந்து வெளியேற்ற முடியாது, எஜாகுலேஷன் ப்ராப்ளம். இது பல பேருக்கு வரும். என்னென்ன கண்டிஷனில் வரலாம்? சக்கரை வியாதியில் ரீட்ரோக்ராட் எஜாகுலேஷன், அதாவது விந்து வெளியேற்றும் போது முன்னால் வந்து ஆணுறுப்புலேருந்து முன்னால் போய் விழணும், சிறுநீரும் அதே பக்கத்தில் வந்து விழும். சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு விந்து வெளியே வந்து பக்கத்தில் இருக்க சிறுநீர் பையில் போய் விழுந்துடும், வெளியே காற்று தான் வரும். இது ரீட்ரோக்ரேட் எஜாகுலேஷன், பின்பக்கமாக போய் விழுதல் என்று ஆங்கிலத்தில் அர்த்தம். இது ஒரு காரணம். முகத்து இந்த முதுகு தண்டுவடத்தில் அடிபடுறது, சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், பல காரணங்களால் விந்து வெளியேறாமல் போகலாம். இப்படி அதெல்லாம் சரி பண்ணணும். அதே மாதிரி பிரச்சனைகள், ஏதாவது சிறுநீர் வர்ற பாதையில் பிரச்சனைகள், எபிஸ்பேடியாசிஸ், ஹைப்போஸ்பேடியாசிஸ், இந்த விந்து வர்ற துவாரம் ரொம்ப கீழே இருக்கும், ஆணுறுப்பு இங்கே இருக்குது, இங்கே விந்து வரணும், விந்து வர்ற துவாரம் கீழே இருந்தால் கீழே வந்துடும். அப்போ இவரால் மனைவியோட செக்ஸ் பண்ணலாம், ஆனால் விந்து வந்து பெண்ணுறுப்பில் போய் விழாது, கீழே போய் விழும். இதெல்லாம் ஒரு காரணம். அடுத்து வந்து விந்து அணுக்களுக்கு எதிர் உயிர்கள் தோன்றலாம், விந்தணுக்களுக்கு எதிர் உயிர்கள் தோன்றலாம், ஆன்டிபாடிஸ் எதிரணிகள் தோன்றலாம், அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். கேன்சர் டியூமர்ஸ், கேன்சர் வந்ததுன்னா பெரிய பிரச்சனை. கேன்சர் வரும்போது கேன்சர் கொடுக்கக்கூடிய மருந்துகள், ரேடியேஷன் எல்லாமே விந்தணுக்களுக்கு பாதிக்கும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி விந்து பைகள் வயிற்றில் உருவாகி குழந்தை டெலிவரி ஆகும்போது கீழே இறங்கிடும், குழந்தை பிறக்கும்போதே விந்து பைகளுக்கு வந்துடும். ஆனால் சில குழந்தைகளுக்கு இறங்கும்போது பாதி வழியில் நின்று போயிடும், அப்போ விந்து பைகள் இறங்காமல் பாதியில் நின்றுடும். இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி பண்ணால் இல்லாமல் போயிடலாம், விந்தணுக்களே இல்லாமல் போயிடலாம். அன்டிசெண்டட் டெஸ்டிஸ். அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள், ஆண் ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்கலாம், புரோலாக்டின் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், எந்த ஹார்மோன் பிரச்சனை வந்தாலும் சிக்கல் இருக்குது, விந்தணுக்கள் உற்பத்தி வந்து வெகுவாக பாதிக்கப்படும். அதே மாதிரி அந்த விந்தை கொண்டு வந்து ஆணுறுப்போடு சேர்க்கக்கூடிய அந்த டியூப்பில் ப்ராப்ளம் இருக்கலாம், டியூப் பிறவிலே வளராமல் இருக்கலாம், விந்து பைகள் நல்லாயிருக்கும், ஆணுறுப்பு நல்லாயிருக்கும், ஆணுறுப்பு வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய டியூப் பாதிக்கப்படலாம், ப்ராஸ்டேட் சுரப்பி இல்லாமல் இருக்கலாம், செமைனல் வெசைக்கிள் அந்த டியூப் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏராளமான காரணங்கள் இருக்குது. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் போன்ற கண்டிஷனில் இந்த மாதிரிலாம் வரலாம், டியூப்பில் அடைப்பு வரலாம். இதை தவிர ஜெனட்டிக் ப்ராப்ளம், பிறவியிலே குழந்தைகளுக்கு ஜீன்ஸில் ப்ராப்ளம், கிளின்ஃபெல்டர் சின்ட்ரோம், இந்த மாதிரியான ஜீன்ஸில் குறைபாடுகள் உள்ள குழந்தைகள், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், கால்மன் சின்ட்ரோம், இது போன்ற நோய்கள், இதெல்லாம் சாதாரண வாசகர்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த நோய்கள் எல்லாம் ஆண்மை அந்த குழந்தையின்மையை உருவாக்கும். ஒரு காலர், ஹலோ ஐயா, நான் இருக்கீங்க ஐயா? வணக்கம், சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் தஞ்சாவூர் தென்னோட்டு காரத்தூர் இருபது பாவம்னு பேருங்க.
வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வயசுங்க இப்போ? எனக்கு 61 ஆயிட்டுங்க. சாயின்ட்ட பேச முடிய மாட்டேங்குது. நான் தான் டாக்டர் பேசுறேன், சொல்லுங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு? எனக்கு கண்ணு ஒரு கண்ணு பார்வை இல்லாம இருக்குய்யா. சரி, அது இந்த பாட்டை கேட்டோம்னா எனக்கு அழுவ வந்துருச்சு, அதனால உங்களுக்கு போன் போடலான்னு போட்டேன். சரி, கண் டாக்டர் பாத்தீங்களா? வேற பாலியல் சம்பந்தமா, செக்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வேற குல அந்த மாதிரி ஒண்ணு இல்ல. பிரஷர் இருந்துச்சு, அது மெடிசன் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்களா? சரிங்க சரிங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகே ஓகே, வணக்கம் வணக்கம். சரிங்க.